இன்றைய செய்திகள். அனைத்துலக பொது வேலைத்துறை கலந்துரையாடல் 2021 தேசிய தொழிலாளர்களின் சந்தைக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. மனிதவள அமைச்சர் டத்தோசரி எம் சரவணன் தகவல். அனைத்துலக பொது வேலைத்துறை கலந்துரையாடல் 2021 தேசிய தொழிலாளர்களின் சந்தைக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோசரி எம் சரவணன் கூறினார். இன்டர்நேஷனல் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஃபோரம் 2021 எனப்படும் இந்த அனைத்துலக பொது வேலைத்துறை கலந்துரையாடல் பல்வேறு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் என்று நம்புவதாக டத்தோசரி எம் சரவணன் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 6 முதல் 9 வரை நடைபெற்றது இந்த கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடல் சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசு ஆதரவு வழங்கியது. இந்த கலந்துரையாடல் உள்ளூர் மற்றும் அனைத்துலக ரீதியில் சுமார் 151,000 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். 4 நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இறுதி நாளில் பிரதமர் டத்தோசரி இஸ்மாயில் சப்ரியாக்கும் கலந்து கொண்டார். ரீஜினல் ரிட்டர்ன் டு ஒர்க் டிஜிமோஸ் சிம்போசியம் 2021 இன்டர்நேஷனல் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிய நிகழ்ச்சிகள் இயங்கலை வாயிலாக நடைபெற்றது. இந்த அனைத்துலக பொது வேலைத்துறை கலந்துரையாடல் 2021 அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நன்மை அளித்திருக்கும் என நம்பிக்கை கொள்கிறேன். இந்த நிகழ்வினால் தொழிலாளர்களுக்கும் முதலாளிமார்களுக்கும் இடையே ஒரு நல்ல உறவும் ஒத்துழைப்பும் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக டத்தோசரி எம் சரவணன் சொன்னார். மனிதவள அமைச்சும் தொழிலாளர் சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசுவும் தொழிலாளர்களின் நல்வாழ்விற்கும் அவர்களின் நலன்களுக்கும் என்றும் முன்னுரிமை அளிக்கும். இந்த COVID-19 காலகட்டத்தில் அவர்களின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என அமைச்சர் டத்தோசரி எம் சரவணன் குறிப்பிட்டார். நாட்டு மக்களை இனிமேலும் அடைத்து வைக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் டத்தோசரி இஸ்மாயில் சப்ரியாக்கோ பேச்சு. மக்களை இனிமேலும் வீட்டினுள் அடைத்து வைக்க முடியாது. அந்த நடவடிக்கை ஏற்புடையதாக இருக்காது. இன்னும் மக்களை அடைத்து வைத்தால் உளவியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள் என நாட்டின் பிரதமர் டத்தோசரி இஸ்மாயில் சப்ரியாக்கோப் கூறினார். மீண்டும் திறக்கப்பட்டுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் அனைத்தும் பொருளாதாரத்தை மட்டும் மேம்படுத்த அல்ல, மாறாக நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் மாற்றியமைக்க வழிவகுக்கும் என்று இன்று நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி மற்றும் மூலப்பொருள் துறை அமைச்சர் டத்தோசரி தக்கியுடினாசான் வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்டுள்ளார். நாட்டின் எரிசக்தி மற்றும் மூலப்பொருள் துறை அமைச்சர் டத்தோசரி தக்கியுடினாசான் வீட்டில் தன்னிலை தனிமைப்படுத்துதலில் ஈடுபட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. COVID-19 பெருந்தொற்று கண்ட ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த காரணத்தால் அவர் தற்போது வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்டுள்ளார். COVID-19 சுகாதார பரிசோதனை மேற்கொண்டிருந்த நிலையில் அவருக்கு தொற்று இல்லை என முடிவு வந்த நிலையில் அவர் தற்போது தனிமைப்படுத்தி கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவைக்கான துணை சபாநாயகர் பதவி தேர்தல் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற மக்களவைக்கான துணை சபாநாயகர் பதவி இன்று மக்களவையில் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது மக்களவைக்கான துணை சபாநாயகர் பதவி காலியாக உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஒத்திவைப்பு தீர்மானம் நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் ஆலோசனை பரிசீலிக்கப்பட்டு வருவதால் இந்த தேர்தல் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் 15 முதல் நாட்டில் உள்ள உயர்கல்வி கூடங்கள் திறக்கப்படும். மலேசிய உயர்கல்வி அமைச்சு அறிவிப்பு. அடுத்த மாதமான அக்டோபர் மாதம் 15 முதல் உயர்கல்வி கூடங்களில் பயிலும் உயர்கல்வி கூட மாணவர்கள் அனைவரும் கட்டம் கட்டமாக தங்களின் பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் திரும்புவார்கள் என நாட்டின் உயர்கல்வி அமைச்சர் டத்தோசரி டாக்டர் நொரானி அகமட் கூறினார். இதன் காரணமாகவே உயர்கல்விக்கான SOP விதிமுறைகள் பயன்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் சொன்னார். மாணவர்களும் பல்கலைக்கழக ஊழியர்களும் முழு 2 தடுப்பூசியினை நிறைவு செய்திருக்க வேண்டும். அத்துடன் அவர்கள் உயர்கல்வி கூடங்களுக்குள் நுழைய முடியும் எனவும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாட்டில் இன்று COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கை 15,669 பதிவு. மலேசிய சுகாதார அமைச்சு தகவல். நாட்டில் இன்று COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கை 15,669 பதிவு செய்யப்பட்டது. இதனால் நாட்டில் ஒட்டுமொத்தமாக தொற்று எண்ணிக்கை 20,11,440 பதிவு செய்யப்பட்டது.
சிலாங்கூரில் இன்று தொற்று எண்ணிக்கை 2632 பதிவான வேளையில் கோலாலம்பூரில் 411 பதிவு செய்யப்பட்டது. சரவாக்கில் 1983 தொற்று சம்பவங்களும் கிடாவில் 1207 தொற்று சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டது என மலேசிய சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா, மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.